வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு VDTamil. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு புதிய அப்ளிகேஷன் தாங்க. பட் இந்த அப்ளிகேஷன் 2021 வந்துட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, அப்ளிகேஷனுடைய வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர்லேருந்து இதில் டேரெக்டாக வந்துட்டு வெப்சைட்டுக்குள்ளே போகக்குள்ள சில எரர் வருது. அது என்ன எரர் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இவங்க கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே சொல்கிறது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செய்து வராதிங்க. ஏன்னா அந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம், நிறையா வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ கம்ப்ளைண்ட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி லோன் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த வீடியோ போய் பாருங்கள், இதனுடைய கம்ப்ளைண்டும் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவோட வந்துட்டு கம்ப்ளைண்டும் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 3 வீடியோவோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் இந்த 3 வீடியோஸுமே, மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2015 நாங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோம் எங்களுடைய கம்பெனியை. கிட்டத்தட்ட வந்துட்டு 8 மைக்ரோ ஃபைனான்ஸ் லைசன்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கீழே போனால் அப்ளிகேஷனோட KYC வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டேட்டா டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையுமே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் இவங்க லோன் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாயில் இருந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் அப்படின்றத இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்களா. அதுலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 365 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 வருட காலம் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 5%-8% சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்க்கக்குள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம், 3 பார்த்துருக்கோம், 4 பார்த்துருக்கோம். பட் இதில் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது 8% அப்படின்றத. இது ப்ரீ க்ளோஸ்க்கான சார்ஜஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.5 to 2.92 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இயர்லி ஆனுவல் இன்கம் அப்படின்ட்டு, சாரி ஆனுவல் வந்துட்டு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18%-35% அப்படின்றத வந்துட்டு போட்டு கொடுக்குறாங்கன்னா, செக் போன் சார்ஜஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் போன்ஸ்க்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, ஸோ சிபில் ஸ்கோர்லலாம் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்படி லோன் எடுத்திருக்கீங்க, அது எப்படி கட்டுறீங்க அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜான சிபில் ஸ்கோர் அப்படின்றது இருந்தாலே போதும், நாங்கள் உங்களுக்கு லோன் கான்செப்ட் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே தான் அங்கே சொன்ன டீட்டெயில் தான் இங்கேயும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. 12 மாதம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோன் கொடுத்தா 12 மாதம் வந்துட்டு 1 வருஷம் டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றதுனா 2% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இதுவாக இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸாக இருக்கும், அட்மின் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் 24%, அதாவது உங்களுடைய சிபில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 99,000 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 9,456 ரூபா நீங்கள் இஎம்ஐயாக கட்ட வேண்டியது இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 13,472 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க NBFC-ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது, அதனுடைய டீட்டெயிலு, இன்னும் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம கீழே போனோம்னா இதில் இவங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி இருக்குது, அப்புறம் மொபைல் நம்பர் இருக்குது, யாரை நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான அவங்களுடைய பேரும் இருக்குது இதில். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சு. ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குதுங்க. விஸ்வே இன்ஸ்டன்ட் லோன் ஆப் அப்படின்றதான் இவங்களுடைய பெயராக இவங்க சொல்லியிருக்கிறாங்க. விஸ்வே மைக்ரோ சேவா ஃபவுண்டேஷன் அப்படின்றதான் இவங்களுடைய அஃபிஷியல் நேம். 4.1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இங்கே 2000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் பேருக்கு மேலே அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க்கு, இங்கே அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி அப்படின்றதையும் இதில் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க. வெப்சைட்டுக்குள்ளே நம்ம டேரெக்டாக போகக்குள்ளே போகுது. குரோமில் நம்ம டைப் பண்ணி இந்த பேரை டைப் பண்ணி போட்டோம்னா போகுது. ஸோ இங்கே இருக்கிற இவங்க கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணக்குள்ள, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர் 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு எரர் கோடு வந்துட்டு இதில் வருது. ஸோ இதில் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. டேரெக்ட்லி இதனுடைய வந்துட்டு வெப்சைட் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அது இந்த டீட்டெயில் எல்லாமே இது கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே இந்த பேரை மட்டும் போட்டு நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு போனோம்.
சரி ஓகே, இப்போ அபோர்ட் திஸ் ஆப்பில் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நாங்கள் லோன் கான்செப்ட் அப்படின்றத கொடுத்துருக்குறோம். அங்கே சொன்னது இங்கேயும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 ஒரு லட்ச ரூபா வரைக்கும் லோனு, அதே தான் அங்கே சொன்னால் தான் அப்படியே மாறாமல் இங்கே வந்துட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் லோன்லேயும் உங்களுக்கு அப்படியே தான் போட்டிருக்கிறாங்க, எந்த மாற்றம் அப்படின்றதும் இதில் வந்துட்டு கிடையாது. இதில் பேசிக் டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றத தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி, அப்புறம் சப்போர்ட்டுக்கான மெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2021 ஜூலை 8 இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 16 ஜூலை 2024 இப்போ ரீசெண்டாகவும் இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்டேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரீசெண்டாகவும் வந்துட்டு இதில் இருக்குது. 4.1 ஸ்டார் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட சிங்கிள் ஸ்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 பேருக்கு மேலேயும், 5 ஸ்டாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1400 பேருக்கு மேலேயும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே நம்ம சிங்கிள் ஸ்டார் தான் முதல்ல செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு ஸோ டேட்டா கலெக்ஷன் மட்டும் தான் பண்ணுறாங்க, பெருசாக நமக்கு இதில் எதுவுமே லோன் அப்படின்றது கொடுக்கல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் 24 ஹவர்ஸ் தாண்டியும் வந்துட்டு ஸ்டில் ப்ராசஸ் அப்படின்றது மட்டும்தான் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே எந்த ரிப்ளையுமே வரல. ஸோ மற்றதுக்கு அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்கக்கொள்ள பார்த்திங்கன்னா ரிப்ளை அப்படின்றது வந்திருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே 5 ஸ்டார் அதிகமாக இருக்குன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு டாக்குமெண்ட்டை மட்டும் கலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க, லோனே தரமாட்டேன்றாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோ யூஸு, இதில் பெருசாக வந்துட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மெயில் பண்ணுறோம் இல்லை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறோம், பெருசாக ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்றாங்க, லோன் தரல, லோன் ரிஜெக்ட் ஆகிடுது அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படின்றது சிங்கிள் ஸ்டாரில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ 5 ஸ்டாரில் பார்த்துடலாம். ஸோ 5 ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸோ நல்ல அப்ளிகேஷன், எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு லோன் அமௌண்ட் அப்படின்றத ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஷுஷல் வந்துட்டு நல்ல அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி தான், அந்த கஸ்டமர் சர்வீஸ் சூப்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கன்சூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றதாக இருக்குது. இப்போ ஜூலை 15 இப்போ ரீசெண்டான இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபைனான்ஷியலோட வந்துட்டு கலெக்ஷன் ஏஜென்ட்டு அரேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு இவங்க கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபுல்லாகவே ஒரே ஒரு இது தான் இருக்குது, அவங்களுடைய அஃபிஷியல் லோகோ போட்டே வந்துட்டு இதில் வந்துட்டு சொல்கிறாங்க, அதாவது பேமெண்ட் கேட்டு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சின் மார்னிங் ட்ரைங் டு ரீச் நாட் ரெஸ்பாண்டிங் அவர் கால்ஸ், மெசேஜ் கம்ப்ளீட்டட், யுவர் பேமெண்ட் வாஸ் ஸ்டில் அவைலபிள், யுவர் லோன் நெக்ஸ்ட் லோன் வில் பி ரீச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதில் லோன் கட்டாமட்டு 3 நாள் கிட்ட ஆச்சு, அதை கொஞ்சம் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் இது நெக்ஸ்ட்டு லோனும் உங்களுக்கு ரெடியாக இருக்குது, அப்படி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலைன்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு ரீச் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது தெரியல. ஸோ இதில் என்னன்னு தெரியல. ஆனால் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது எதுக்காக அது கால் பண்ணுவாங்கன்னா, இதை சொன்னால் நம்ம சப்போர்ட் பண்ணுறன்றவாங்க. அதாவது ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுக்கறதே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா, நம்ம ஏதாவது ஹெல்த் இஷ்யூவில் இருக்கிறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா உங்கள் கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தினால வந்துட்டு இதில் இவங்க சொல்கிறாங்க. அது போல் மற்றபடி ரெஃபரன்ஸ்க்கு கால் பண்ணுறதுன்றது நீங்கள் எடுக்காத டைமில் கால் பண்ணலாம். நீங்கள் எடுத்து இது மாதிரி என்னால் கட்ட முடியல அப்படின்ற சொல்லியும் இவங்க கால் பண்ணாங்கன்னா அதுதான் வந்துட்டு தவறு. மற்றபடி ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸுக்கு கால் போகுதுன்னா அது வந்துட்டு யூஸ்வலாக போகிறது தான். என்னாச்சு இவருக்கு, ஏதாச்சு, இவர் நாங்கள் ஃபோன் போட்டோம் எடுக்கவே இல்லை, இவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் விசாரிக்கணும். மற்றபடி நாங்கள் ஃபைனான்ஸ்லேருந்து பேசுகிறான்னு வேணால் சொல்லிக்கலாம், இவர் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கார், அவ்வளோ கடன் வாங்கியிருக்கார், அதெல்லாம் வந்துட்டு இதில் இவங்க சொல்லவே கூடாது, ஷேர் பண்ணவும் கூடாது அப்படின்றது தான் ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் முடியலைன்னா நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அஃபிஷியலுக்கு ஒரு மெயிலை தட்டி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுங்க. இன்னும் ஃபோனில் இவங்க இன்னும் நம்மளை பண்ணிட போகிறது கிடையாது. கால் பண்ணி இந்த டேட் ஆகும் அந்த டேட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டிங்கனாலே மேக்ஸிமம் இது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அதையும் மீறி போகிறாங்கன்னா நம்ம தாராளமாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் பேடு கிரெடிட் ஸ்கோரு, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு நோ கிரெடிட், இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியுமே இல்லைனா கூட நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்றதை இவங்க கிளியர் கட்டாக இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரி ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.